இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் வழிபடும் முறைகளை இப்போது பார்க்கலாம். 2021 மார்ச் 11 நாள் இரவு சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண்களுக்கு புரட்டாசியில் வரும் 9 நாளும் முப்பெரும் தேவியரை வணங்கும் நவராத்திரி பூஜை விசேஷமானது. ஆனால் ஆண்களுக்கு ஒரு ராத்திரி பூஜை விசேஷமானது. அதாவது ஆண்கள் ஒரு வருடம் முழுவதும் புண்ணியத்தை பெற இந்த சிவன் ராத்திரியில் விரதமிருந்து அன்றிரவு கண் விழித்திருந்து சிவபெருமானின் 4 கால பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து ஓம் நம சிவாய என்று கூறி வழிபடுவதால் நம் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் செல்வச் செழிப்புடன் நாம் விரும்பிய வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையின் முதல் நாளான சதுர்த்தசி திதியில் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதிலும் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியான சிவராத்திரி மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவபெருமானை 4 கால பூஜையிலும் வழிபடுவதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் சிவராத்திரியன்று செய்யப்படும் சிவபூஜையின் பலனானது ஒரு வருடத்தில் சிவபெருமானை பூஜை செய்த பலனுக்கு சமமாகும். செய்யும் தான தர்மங்களை விடவும் சிறப்பான யாகங்களை விடவும் சிவராத்திரியில் கண் விழித்திருந்து செய்யப்படும் பூஜையானது பெரும் புண்ணியத்தை தரும். ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டபோது எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. இந்த நேரத்தில் உயிர்களை மீண்டும் உருவாக்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை இரவு நேரத்தில் 4 ஜாம பூஜை செய்து வழிபட்டார். அன்னை பார்வதி தேவி வழிபட்ட ராத்திரி சிவராத்திரி ஆகிற்று. தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை பெற பார்க்கடலை கடைந்தபோது முதலில் ஆழகால விஷம் வெளிப்பட்டது. ஆழகால விஷத்தால் ஆபத்து ஏற்படும் என பயந்த தேவர்கள் சிவபெருமானை காண ஓடினர். ஆழகால விஷத்தால் விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஆபத்தை சந்திக்கும் என்று எண்ணிய சிவபெருமான் உலகத்தை காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை அருந்தினார். ஆழகால விஷத்தால் சிவபெருமானுக்கும் உலக உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படாமல் இருக்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமானின் தொண்டையில் அழுத்தி விஷம் உள்ளிறங்காமல் தடுத்தார். ஆழகால விஷத்தால் சிவபெருமான் உலகத்தை அழிவிலிருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான். வேடன் ஒருவன் காட்டில் புலி துரத்துவதற்கு பயந்து ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். இரவு நேரமாகியும் புலி மரத்தையே சுற்றி சுற்றி வந்தது. மரத்தில் இருந்து தூங்கி விழுந்து விட்டால் புலி தன்னை கொன்றுவிடும் என்ற பயத்தில் தூங்காமல் மரத்தின் இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டான். வேடன் அமர்ந்திருந்த மரம் வில்வ மரம். வில்வ மரத்தடியில் ஓர் சிவலிங்கம் இருந்தது. அன்றைய தினம் சிவன் ராத்திரி. வேடன் அறியாமல் வில்வத்தை கொண்டு இரவு முழுவதும் சிவலிங்கத்தின் மேல் போட்டு வந்ததால் வேடனுக்கு மறுபிறவி இல்லாமல் மோட்சம் கிடைத்தது. அறியாமல் வில்வ அர்ச்சனை செய்தவனுக்கே இவ்வளவு பெரிய வரம் கிடைக்கும் என்றால் சிவன் ராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்திருந்து சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு தான் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும், பொருளாதாரம் உயரும், வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். 24 வருடங்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தால் மறுபிறவியின்றி மோட்சம் கிட்டும். அவர்களின் சந்ததியினரும் நல்வாழ்வை பெற்று மோட்சத்தை அடைவார்கள். மகா சிவராத்திரி என்று விரதமிருப்பவர்களை கண்டு எமனே அஞ்சுவார் என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நல்ல மக்கட்பேறு பெற, தீராத நோய் தீர சிவன் ராத்திரியில் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவன் கோவிலில் சிவராத்திரி என்று 4 ஜாம பூஜை நடைபெறும். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேர காலமாகும். முதல் ஜாமம் என்பது சிவராத்திரியின் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த நேரத்தில் பிரம்மா சிவபெருமானை பூஜிக்கும் காலமாகும். இரண்டாவது ஜாமம் என்பது இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை.
இந்த காலம் விஷ்ணு பகவான் சிவபெருமானை பூஜிக்கும் காலமாகும். மேலும் இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலம் லிங்கோத்பவர் காலமாகும். சிவபெருமானின் திருவடிக்கான விஷ்ணு பகவான் வராக வடிவம் கொண்டு பாதாள லோகத்தையும், சிவபெருமானின் திருமுடிக்கான பிரம்மா அன்னப்பச்சி வடிவம் கொண்டு மேலேயும் புறப்பட்டனர். விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் சிவபெருமான் லிங்கோத்பவராக தோன்றி ஒளிப்புலம்பாக காட்சியளித்தது இந்த சிவன் ராத்திரியில்தான். அதிலும் சிவன் ராத்திரியில் இந்த நேரத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக ஜோதிலிங்கமாக காட்சி தந்தார். இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபட்டால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாது. 3வது ஜாமம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இந்த காலம் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை பூஜிக்கும் காலமாகும். 4வது ஜாமம் அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை. இந்த நேரத்தில் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவகணங்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் காலமாகும். சிவன் ராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருந்து இரவு நேரத்தில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். 4 கால பூஜைகளிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்கள் மலர்கள் வில்வம் கொண்டு சென்று வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு ஜோடி விளக்கேற்றி தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் படித்து இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். மிக எளிய மந்திரமான ஓம் நம சிவாய என்று இரவு முழுவதும் கூறி வந்தால் நாம் பெறும் வரமானது அளவிட முடியாததாக இருக்கும். இரவு முழுவதும் விழித்திருக்க முடியாதவர்கள் இரவு 1 மணி வரை விழித்திருக்கலாம், அல்லது அதிகாலை 4வது ஜாம பூஜையில் கலந்து கொள்ளலாம். சிவராத்திரி என்று அன்னதானம் செய்தால் அதை உண்ணும் பக்தர்களுக்கு தூக்கம் வர வாய்ப்பிருப்பதாலும் அவர்களின் விரதம் தடைபடும் என்பதாலும் மறுநாள் அமாவாசை என்று ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கலாம். அமாவாசை பௌர்ணமியில் செய்யப்படும் தானமானது இரட்டிப்பாகும். சிவராத்திரி என்று 4 ஜாமத்திலும் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகப் பொருட்கள் நைவேத்தியம் மலர்கள் அலங்காரத்திற்கு பயன்படும் பொருட்கள் மற்றும் 4 ஜாமத்திலும் பூஜை செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் எளிய முறையில் சிவராத்திரியில் பூஜை செய்யும் முறை என்று மற்றொரு வீடியோ பதிவிடப்பட உள்ளது. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள்.